ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடக் தமிழ். இப்போ இன்னைக்கு மேனே இப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி எங்களோட நார்மல் இமேஜ் எந்த இமேஜ் ஆனால் பரவாயில்ல மரம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எந்த இமேஜ் இருந்தாலும் அதோட பேக்ரவுண்ட் எப்படி பிளாக் கலரில் மாற்றுறது அப்படின்னு தான் வீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க எனக்கு வீட்டில் போகலாம். இது போல நெக்ஸ்ட் மாதிரி காத்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஸ்பனா போடணும்னு நினச்சிங்கன்னா எடக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கணேசத்தை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரே அப்ளிகேஷன் தான், பிசாட் மட்டும் போதுமானது. ஸோ ப்ரொஃபஷனலாக பண்ணணும், லைட் ரூம் சிசியில் பண்ணலாம். வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் பண்ணுவாங்க, நான் வீடியோ போடுறேன். பிசாட் ஓன் பண்ணணும், ஃபஸ்ட் நீங்கள் வந்து ப்ளஸ் சிக்கு எனக்கு கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணணும், எந்த இமேஜை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும் அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண எப்படி வந்துடும், இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பிசாட் அப்டேட் பண்ணணும். அப்டேட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வீடியோ பார்த்து முடிச்சு அப்டேட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் போகிறோம். ஏன்னா நம்ம வந்து எப்படி வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து அதை செக் பண்ணி பார்த்துருங்க. இதில் கலர்ஸ் அதே மாதிரி அவங்களுக்கு ரீசெண்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது மாதிரி கீழே வந்து ஆப்ஷன்ஸில் கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. கலர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சேச்சுரேஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்குது சேச்சுரேஷன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எரேசைக்கான கிளிக் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த செலக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து வரும். அப்படி அப்டேட் பண்ணலை அப்படின்னா அந்த எரேசைக்கான கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபேஸு நீங்கள் உங்களை மட்டும் எரேஸ் பண்ணிக்கங்க. ஆனால் இப்போ செலக்ட் அப்படின்ற புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பேஷன், ஃபேஸ், ஹேர், ஹெட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் இப்போ வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்டர்நெட் கண்டிப்பாக ஆனில் இருக்கணும், அப்போ தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிடுங்க. பிஸ்ஸாட் அப்டேட் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் மட்டும் கரெக்டாக வந்துருச்சு, நான் டிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ அமௌண்ட் பார்த்தோன்னா 70 இருக்குது. இதை அப்படியே ஃபுல்லாக குறைச்சிருங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு செகண்டு எனக்கு பார்த்தனாலும் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இதை ஃபுல்லாக குறைச்சாலே நம்மளுக்கு வந்து இப்படி ஆயிரும், பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். இதுக்கு நம்மளுக்கு மரம் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக க்ரீன் ஆனால் க்ரீனாக குடிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் எப்படி வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிள் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பார்த்தினாலும் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஃபுல்லாக குறைச்சிங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். இல்லை மல்டிப்ளி அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷனை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே முக்கால்வாசி தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, மரம் தான் இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் ஜஸ்ட்டு வந்து இதை அமௌண்ட்டை குறைக்க போகிறீங்க. குறைச்சி டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பேக்ரவுண்ட் ரெடி ஆயிரும். அப்படி ஏதாவது ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படி பச்சை கலரில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எரேசைக்கான கிளிக் பண்ணி ரீஸ்டோரை கிளிக் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லி காட்டணும் அப்படின்ற காரி பண்ணுறேன். பட் இதுவே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா தான் இதோட இது தெரியுமே தவிர, நார்மலாக உங்களுக்கு இப்படி இருக்கும் போது அது வந்து தெளிவாக இருக்கும், இமேஜ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இது போல எக்கச்சக்கமான வீடியோ உங்களுக்கு காத்து கொண்டிருக்கலாம். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஏடெக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு புத்தகம் உங்களுக்கு சந்திக்கிறேன்.